ஒரு 16 வயது இந்திய மாணவன் யூகேல 2020ல புரோட்டீன் பவுடர் கன்சியூம் பண்ணி இறந்து போனான்ற நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த மன வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது எதனால ஆயிருக்கலாம், இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு இந்த வீடியோல பாப்போம் வாங்க. ஹிஸ்டரி என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 16 வயசு பையன் ரொம்ப ஒல்லியா ஸ்கின்னியா இருந்தான்றதுனால அவங்க தகப்பனார் அவனுக்கு புரோட்டீன் பவுடர் வாங்கி கொடுத்தாரு. இந்த புரோட்டீன் பவுடரை கன்சியூம் பண்ண உடனே அவன் இமீடியட்டா சிக் ஆயிட்டான். சிக் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல அவனை சேவ் பண்ண முடியல. மீள முடியாத மூளை சேதத்தால காலமாயிட்டான். போஸ்ட் மார்ட்டம் சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக பண்ணல. ஆனா இந்த கிளினிக்கல் பிக்சர் ஒரு ரேர் ஜெனட்டிக் டெபிஷியன்சி, ஆர்னிதீன் கார்பமிலேஸ் என்சைம் டெபிஷியன்சில வரும். இந்த டெபிஷியன்சி இருந்தா நம்ம புரோட்டீன் அதிகமா சடனா எடுக்கும் போது நம்ம உடம்பால அந்த புரோட்டீன் மெட்டபாலிசம்ல இருந்து வர அமோனியாவை வெளியில தள்ள முடியாது. அந்த அமோனியா அதிகமாகி இந்த காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த ஜெனெடிக் டெபிஷியன்சி இருக்கவங்களுக்கு புரோட்டீன் அதிகமா எடுத்தா வரும். இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், நீங்களோ உங்க குழந்தையோ ஸ்கின்னியா இருந்தா முழு உணவுகள்ல இருந்து புரோட்டீன்ஸோ ஃபேட்ஸோ எடுங்க. ரெண்டாவது, நீங்க அதிகமா எக்ஸசைஸ் பண்ண போறீங்க, இல்ல டயட்டை மாத்த போறீங்க, இல்ல சப்ளிமெண்ட்ஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா உங்க டாக்டரை பார்த்து ஒரு கார்டியாக் செக்அப், ஒரு லிவர் செக்அப், ஒரு கிட்னி செக்அப் டெஃபினட்டா பண்ணிக்கோங்க. இந்த மூணு விஷயம் நார்மலா இருக்க வரைக்கும் இந்த மாதிரி சடன் ப்ராப்ளம்ஸ் மெஜாரிட்டிக்கு வராது. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இல்ல கீழே டேக் பண்ணுங்க.